எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாருக்குமே இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஸ்வீட்டோட இந்த தீபாவளிக்கு நான் செஞ்ச மில்லட் ரெசிபிஸ் எல்லாம் முடிச்சுக்கலான்னு இன்றைக்கி வந்து நான் வெள்ளை சோளம் வச்சு ரொம்பவே ஹெல்த்தியான குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப பிடிச்ச ஜாங்கிரி தான் பண்ணியிருக்கேங்க. ஸோ இது பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு வெள்ளை சோளம் வந்து நான் எடுத்து ஓவர் நைட் ஊற வைக்க போகிறேன். இது கூடவே நான் உளுந்தும் சேர்த்து தான் பண்ணியிருக்கிறேங்க. ஃபஸ்ட்டு இதை நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சுட்டு அதுக்கப்புறமா திரும்பவும் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம வந்து குறைஞ்சது ஒரு 8-10 மணி நேரம் இதை அப்படியே ஊற வச்சிடலாம். இது கூடவே நான் வந்து உளுந்தும் ஊற வச்சுட்டேங்க. உளுந்து ரொம்ப நேரம் ஊற வச்சு பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த ஜாங்கிரியில் வந்து ரொம்ப அந்த உளுந்து ஃப்ளேவரும் இருக்காது, நம்ம மிக்சியில் அரைக்கும் போது நல்லா அரைஞ்சும் வரும். ஸோ இப்போ வந்து இதையும் 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு களைஞ்சி கொண்டு வந்துடலாங்க. அதுக்கப்புறம் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஊற வச்சிடலாம். மறுநாள் காலையில் இந்த வெள்ளை சோளமும் உளுந்தும் நம்ம ஊற வச்சோம் இல்லையா, அது வந்து நல்லா ஊறி ரெடி ஆகிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு வெள்ளை உளுந்தை அரைச்சிட்டு அதே மிக்ஸி ஜாரில் இந்த வெள்ளை சோளத்தை எப்படி அரைக்கணுங்கிறது காட்டுறேன். இது ஊறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இந்த வெள்ளை சோளம் பொதுவாகவே ரொம்ப ஹார்டாக இருக்கும் இது, அதனால கொஞ்சம் நல்லா எக்ஸ்ட்ரா ஊற வச்சு தான் நம்ம அரைக்கணும். இப்போது தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு பெரிய மிக்ஸி ஜாரில் உளுந்தை வந்து முதல்ல தண்ணி சேர்க்காமல் அரைச்சிட்டு வந்தோன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா க்ரீமியாக அரைச்சி கொண்டு வந்துடலாங்க. நம்ம மெதுவடைக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைப்போம் இல்லையா, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். 2-3 தடவை எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் நம்ம திரும்ப திரும்ப அரைச்சிட்டு வந்தோன்னா நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இருக்கும். நல்ல சாஃப்டான உளுந்து மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை தனியாக ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். யூஸ்வலாக இந்த மாதிரி உளுந்து மாவு கூட மைதா மாவு அதுக்கப்புறம் அரிசி மாவு கடலை மாவெல்லாம் சேர்த்து கூட பண்ணுவாங்க. நான் வந்து வெள்ளை சோளம் சேர்த்து பண்ணி காமிச்சிருக்கிறேங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நீங்கள் கண்ணை மூடிட்டு சாப்பிட்டீங்கன்னா நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற ஜாங்கிரி மாதிரியே இருக்குங்க. இப்போ ஊற வச்ச வெள்ளை சோளத்தில் தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு அதே உளுந்து அரைச்ச மிக்சியில் நம்ம சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க. எப்போவுமே நம்ம மில்லட்ஸ் வந்து தண்ணி சேர்த்து முதலையே அரைச்சோன்னா சரியாக அரைப்படாது. இப்போ இந்த மாதிரி குறைக்குறன்னு அரைஞ்சி வந்திருக்கோம். இதில் ஒரு அரைக்கப்பளவுக்கு தண்ணி சேர்த்து திரும்பவும் நான் அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள். யூஸ்வலாக வெள்ளை சோளம்லாம் நீங்கள் வந்து மிக்சியில் அரைச்சிங்கன்னா இந்த அளவுக்கு நைஸாக உங்களுக்கு அரைஞ்சே வராது. ஆனால் இந்த மாதிரி தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைக்கும் போது நமக்கு தேவையான பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துடலாங்க. இப்போ இதை உளுந்து மாவோட சேர்த்துட்டு கையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ கையில் வந்து இந்த உளுந்து மாவு வெள்ளை சோள மாவு இது ரெண்டும் நல்லா கலந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மாவு நம்ம கையில் கலக்கும் போதே பார்த்திங்கன்னா நல்லா பந்து மாதிரி அப்படியே திரண்டு வரும். நம்ம வந்து இட்லி மாவெல்லாம் அரைக்கும் போது திக்காக இட்லி மாவு அரைச்சி எடுத்து வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் மாவு பார்க்குறதுக்கு. அப்போ தான் நம்ம வந்து பிளாஸ்டிக் பேக்கில் போட்டு பிழியும் போது நமக்கு கரெக்டாக வருங்க. இதுவே கரெக்டான இதுவாக இருக்கும். ஸோ இதை நம்ம அப்படியே வந்து வச்சிடலாம். இந்த உளுந்தோட ஃப்ளேவர் வந்து நீங்கள் என்ன பண்ணாலும் மைல்டாக இருக்கும். ரோஸ் எசன்ஸ் இல்லைனா வெனிலா ஃப்ளேவர் மைல்டாக சேர்த்துக்கலாங்க. ஒரே ஒரு ட்ராப் சேர்த்தா போதும். நான் வந்து என்கிட்ட ரோஸ் எசன்ஸ் இல்லை, அதனால வெனிலா ஃப்ளேவர் வந்து ஒரு 2 ட்ராப் கிட்ட நான் சேர்த்துருக்கிறேன். ஒரு பிஞ்ச் உப்பும் இதில் சேர்த்துடலாங்க. எந்த ஸ்வீட்மே நம்ம பண்ணும்போது கொஞ்சமாக உப்பும் சேர்ப்போம் இல்லையா தேங்கட்டாமல் இருக்கிறதுக்கு. ஸோ அதையும் சேர்த்துட்டு எடுத்து வச்சாச்சு. இப்போ சுகர் சிரப் ரெடி பண்ண போகிறோம். நான் வந்து அந்த பட்டை தீட்டாத கரும்பு சர்க்கரை கிடைக்கும் இல்லையா, அதுதான் 2 கப் எடுத்துருக்குறேங்க. நம்ம வந்து வெள்ளை சோளம் உளுந்து 2 கப் எடுத்தோம். இதுக்கு சர்க்கரை வந்து 2 கப் எடுத்துட்டு இதுக்கு ஈக்குவலாக 2 கப் தண்ணி மட்டும் நம்ம சேர்த்தா போதும், கரெக்டான அளவாக நமக்கு கிடைக்கும். நான் இதில் கொஞ்சம் ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணுங்கிறதுக்காக கொஞ்சமாக நான் வந்து குங்குமப்பூவும் சேர்க்குறேங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா நீங்கள் சேர்க்க வேணாம். இப்போ இது எல்லாத்தையும் ஏலக்காய் சேர்த்தா கூட நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுலேயும் ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துட்டு முதல்ல நல்லா கரண்டி வச்சு இந்த மாதிரி கலக்கிடலாங்க. அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் இதை அப்படியே அடுப்பில் ஏற்றி இது நல்லா பாயில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். நமக்கு கம்பி பதம்லாம் தேவையில்லை. நல்லா உருண்டு கொதிச்சு வந்ததுக்கப்புறம் 5 நிமிஷம் தொடர்ந்து கொதிக்க வச்சு நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான்.
அஞ்சு நிமிஷம் இப்போ இது நல்லாவே கொதிச்சிருச்சுங்க. இதை வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இது வந்து ஆற ஆற நமக்கு இன்னும் நல்லா திக்காக வரும். ஸோ இதை வந்து மூவ் பண்ணிவிட்டு எண்ணெய் சட்டியை காய வைக்க போகிறேன். இப்போ அஞ்சு நிமிஷம் முடிஞ்சிடுச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேங்க. நம்ம ஜாங்கிரி வந்து பொரிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சுகர் சிரப்பில் போடும்போது இது கொஞ்சம் சூடாக இருக்கும்போது தான் அது நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அதை ரெடி பண்ணிவிட்டு இம்மிடியட்டாக நான் வந்து எண்ணெய் வந்து இதை பொரிக்கிறதுக்கு சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கிறேங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு பிளாஸ்டிக் பேக் இருந்ததுன்னா இல்லை பைப்பிங் பேக் இருந்தாலும் எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு உங்ககிட்ட அந்த நீட்டு டம்ளர் மாதிரி கிளாஸ் மாதிரி இருக்குன்னா அதுக்குள்ளே வச்சு நம்ம இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துட்டு நம்ம வந்து அந்த நுனியில் குட்டியாக கட் பண்ணிவிட்டு டைரெக்டாக நம்ம எண்ணெயில் இந்த மாதிரி பிழிய வேண்டியது தான். ஃபஸ்ட்டு வந்து நான் சாதாரண ஜாங்கிரி மாதிரி எந்த டிசைனும் போடாமல் அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக நான் வந்து பிழிஞ்சிருக்கிறேங்க. இதுவுமே கொஞ்சமாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம வந்து பண்ணிட்டோன்னா அது எடுத்து சாப்பிட்றதுக்கு ஆக்சுவலாக பெரிய சைஸில் இருக்கிற ஜாங்கிரி விட இந்த மாதிரி மினி ஜாங்கிரி வந்து இன்னும் அந்த சுகர் சிரப்பில் நல்லா ஊறி சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் நான் இந்த மாதிரி பொரிச்சிட்டேங்க. இப்போ இதை எடுத்துட்டு ப்ராப்பர் ஜாங்கிரி ஷேப்பில் எப்படி நம்ம பண்ணணுங்கிறது காட்டுறேன். குறைஞ்சது ஒரு 3 நிமிஷமாவது ஆகும் ஒரு சைடு வேகிறதுக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு சைடு நம்ம திருப்பி போட்டு எடுத்தோன்னா நல்ல மொறு மொறுன்னு இருக்குங்க. இது அப்படியே சாப்பிடக்கூட சால்ட்டி டேஸ்ட்டில் நல்லா தான் இருக்கும். ஆனால் அந்த சக்கரைப்பாகில் தூச்சி எடுக்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ அடுத்து என்ன எப்படி பிழிகிறேங்கிறதையும் காட்டிடுறேன். இப்போ இந்த ப்ராப்பர் அந்த ஜாங்கிரி ஷேப் வர்றதுக்கு வந்து 2-3 சர்க்கிள் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட்டு சர்க்கிளை சுற்றி குட்டி குட்டியாக நம்ம இந்த மாதிரி சுற்றிட்டே வந்தோன்னா அந்த ஜாங்கிரி ஷேப் கிடச்சிருங்க. பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா இந்த மாதிரி வரலைன்னா ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம இது எந்த மாதிரி பண்ணி அந்த சுகர் சிரப்பில் தூச்சி சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா தான் இருக்கும். எனக்கும் ஆரம்பத்தில் இந்த மாதிரி ஷேப்பெல்லாம் வராது, அதுக்கப்புறம் செஞ்சு செஞ்சு தான் நானும் கற்றுக்கிட்டேன். ஸோ இப்போ இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சுங்க. அந்த பபிள்ஸை சுற்றி இருக்கிறது அடங்கினதும் இது வெந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம இம்மிடியட்டாக இதை வந்து எடுத்துடலாம், இல்லைன்னா ரொம்ப டார்க் கலரில் ஆகிடும். யூஸ்வலாக ஜாங்கிரி வந்து ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் சேர்த்து பண்ணுவாங்க. எங்கள் வீட்டில் வந்து ஃபுட் கலர் நான் இது வரைக்கும் வாங்கினதும் கிடையாது, எந்த சமையல்லையும் சேர்த்ததும் கிடையாதுங்க. ஸோ அதனால் உங்களுக்கு கலர்ஃபுல்லாக வேணும்னா அதுவும் சேர்த்துக்கலாம், நமக்கு வேணுங்கிற கலர் நமக்கு கிடைக்கும். இல்லைனாலும் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை சாப்பிடும்போது ஜாங்கிரியை விட இந்த வெள்ளை சோள ஜாங்கிரி வந்து எதுலேயுமே குறைஞ்சிராதுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சுகர் சிரப் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் கேமராவுக்கு கரெக்டாக ஃபோனில் எடுக்கணுங்கிறதுக்காக விளிம்பு இருக்கிற தட்டில் வந்து சேர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம பொறிச்சு வச்சுருக்கிற ஜாங்கிரி எல்லாத்தையும் ஒரு ஃபோர்க்கில் இந்த மாதிரி அப்படியே 2-3 தடவை டிப் பண்ணி எடுத்தோன்னா இது வந்து டக்குன்னு எல்லாத்தையும் உறிஞ்சிக்குங்க. லாஸ்ட்டில் நமக்கு ஏதாவது மீதி சுகர் சிரப் இருந்ததுன்னா மேலே அப்படியே சேர்த்தோன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்வீட்டோட இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 5 நிமிஷம் இந்த சுகர் சிரப்பில் ஊற வச்சு தனியாக எடுத்துடலாம். நான் வந்து இதில் இன்னும் கொஞ்சம் ரிச்னஸ்க்காக ஒரு 10 பாதாம் வந்து ஃபைனாக இந்த மாதிரி சாப் பண்ணி மேலே சேர்த்துட்டேன். கடைசியாக மீதி இருக்கிற சுகர் சிரப்பையும் இது மேலே நம்ம அப்படியே ட்ரிசல் பண்ணி விட்டுட்டோன்னா இந்த ஆல்மண்ட்ஸும் அந்த சுகர் சிரப்பை வந்து அப்படியே உறிஞ்சி நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்குங்க. வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளுக்கு ரொம்ப ஜூஸியாகவும் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வாரத்திலிருந்து ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பவும் போஸ்ட் பண்ணுற மாதிரி ஹெல்த்தி ரெசிபீஸ் தான் நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதாக நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சிம்ப்ளி தமிழ் ஹன்ஸ்வில்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.